ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம கேக் செய்ய ஐஸ்கிரீம் செய்ய தேங்காய் பன் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இதை நம்ம செய்ய முடியும் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்சும்பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறதுக்கு நமக்கு பப்பாளிக்காய் வேணும் நல்ல காயாக இருக்க மாதிரி ஒரு பப்பாளிக்காய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கட் பண்ணியாச்சு கட் பண்ணினதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய அந்த விதை எல்லாத்தையும் நீக்கிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க நமக்கு சுலபமாக எடுக்க வந்துடும் விதையெல்லாம் நீக்கினதுக்கப்புறமா இது மேலே இருக்கக்கூடிய தோலை வந்துட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க அந்த தோலை மட்டும் சீவி எடுத்தால் போதும் தோல் சீவி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மெல்லிஸ் மெல்லிஸாக நீல நீளமாக பீசஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அந்த விதை பகுதியில் கொஞ்சம் சொர சொரன்னு இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் ஒரு கத்தி வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ண போகிறோம் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாதீங்க நல்லா குட்டி குட்டியாக இதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் சின்னது பெருசு வர மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லா பப்பாளிக்காயையும் இதே மாதிரியே குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் மூணு கப் அளவுக்கு இருக்குது இப்போ இந்த பப்பாளிக்காயை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணியை கொதிக்க விட்டுருவோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளிக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்க போகிறோம் பப்பாளிக்காய் ரொம்ப குழைய வேகக்கூடாது ஒரு முக்கால் பங்கு வெந்தால் போதும் இப்போ இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம் இது நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த பப்பாளிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு இதிலேருந்து ஒரு பீஸ் கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அழுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குழையவும் கூடாது பாருங்கள் அளவுக்கு நமக்கு மசியணும் இப்போ இது நல்லா வெந்திருக்கு இப்போது இந்த பப்பாளிக்காய் எல்லாத்தையும் நம்ம தண்ணியை வடிச்சுட்டு தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த பப்பாளிக்காயை திரும்பவும் நம்ம சக்கரை பாகில் வேக வைக்க போகிறோம் சக்கரை பாகில் வேக வைக்கும்போது தான் அதில் இனிப்பு நமக்கு நல்லா இறங்கும் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் பப்பாளிக்காய் அளக்குறீங்களோ அதே கப்புலேயே சர்க்கரை தண்ணி எல்லாத்தையும் அலந்துக்கோங்க இப்போது இந்த சர்க்கரையை நல்லா போகிறோம் பாகு எதுவும் காய்ச்ச வேண்டாம் சர்க்கரை இந்தளவுக்கு முழுமையாக கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பப்பாளிக்காய் அதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இந்த மாதிரி சர்க்கரை பாகில் வேக வைக்கும்போது அந்த சர்க்கரை தண்ணி பப்பாளிக்காயெல்லாம் முழுமையாக இறங்கிட்டு அந்த இனிப்பு தன்மை நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த சக்கரப்பாகை இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நம்ம வேக விட்டுருவோம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க இது வந்து ஒரு ஆறிலேருந்து எட்டு நிமிஷம் போல் ஆகும் பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு அந்த சக்கரை பாகையெல்லாம் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இப்போது இதை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கம்பி மாதிரி ஃபார்மாகி உடையணும் பாருங்கள் இந்த பக்குவம் நமக்கு வரணும் இதுதான் நமக்கு சரியான கன்சிஸ்டன்சி இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் போல் வெனிலா எசன் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஃப்ளேவருக்காக தான் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம இன்றைக்கி நாலு கலரில் டூட்டி ஃப்ரூட்டி செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பப்பாளிக்காய் இதை வந்து நாலாக பிரிச்சுக்கலாம் இப்போது சக்கரைப்பாக வடிச்சிட்டு அந்த பப்பாளிக்காயை மட்டும் நான் வந்துட்டு நாலு பவுலில் சரிசமமாக பிரித்து சேர்த்துக்கிறேன் பாருங்க மாதிரி நாலு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் க்ரீன் கலர்னு நாலு கலர் சேர்த்துருக்கேன் எல்லாமே கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப நிறைய எல்லாம் சேர்க்கல கால் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள் அதோடய கலர் வந்துட்டு நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி நாலு பவுலில் இருக்கக்கூடிய பப்பாளிக்காய் எல்லாத்தையுமே இதே மாதிரியே நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் கலர் நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நான் வந்துட்டு நாலு கலரையும் இதே மாதிரியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கலர் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு பிடித்தமான கலர் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம கேக் செய்யும்போது ஐஸ்கிரீம் செய்யும்போது பன் செய்யும் போதெல்லாம் சேர்த்து செய்யலாம் ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும் பாருங்கள் நான் எல்லா கலரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதை ஒரு ஆறிலருந்து எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருவோம் இந்த பப்பாளிக்காய் இந்த கலரில் அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அந்த கலர் வந்துட்டு காயில் நல்லா இறங்கி வரும் அதனால் இது ஒரு ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுருவோம் இருக்கட்டும் பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் போல் ஆயிடுச்சு அந்த கலர் வந்துட்டு பப்பாளிக்காயில் நல்லா இறங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துருவோம் தண்ணி இல்லாமல் டூட்டி ஃப்ரூட்டியை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஈரத்தை எல்லாம் தொடச்சி எடுத்துருவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஈரத்தை தொடச்சிட்டு இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நம்ம நாலு கலரில் டூட்டி ஃப்ரூட்டி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா எல்லாத்தையும் இதே மாதிரியே ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த ஈரம் எல்லாத்தையும் நல்லா தொடைச்சிடுங்க அப்புறமா இதை எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் கலர் கொஞ்சம் கூட போகலை அப்படியே நமக்கு என்ன கலரில் மிக்ஸ் பண்ணமோ அதே கலர் இருக்குது எல்லாத்தையும் இதே மாதிரி பிளேட்டில் சேர்த்துட்டு இதை ஒரு டூ ஹவர்ஸுக்கு அப்படியே ஃபேன் காத்தில் வச்சுருங்க வெயிலில் வைக்க வேண்டாம் ஃபேன் காற்றுல ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான முறையில் டூட்டி ஃப்ரூட்டி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிடும்போது நல்ல ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நமக்கு இன்றைக்கி ஆரஞ்ச் கலர் எல்லோ கலர் ரெட் கலர் க்ரீன் கலர்னு நாலு கலரில் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சிருக்கோம் இது இந்த மாதிரி நிறைய கலர் யூஸ் பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏதாவது ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு ஒரு ஜிப்ளாக் கவர் இல்லைனாக்கா டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம ஏ டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சிட்டும் இதை குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தா அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக் ஐஸ்கிரீம் இல்லை தேங்காய் பன் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்லேயே டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஜிவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ